இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாரதி கண்ணம்மா சீரியலில் ஷர்மிளாவை வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து அவங்கள பார்க்குறதும் சரி, அவங்களுடைய அவங்க பண்ணுற விஷயங்களும் சரி, ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்து எடுக்குதுங்கிறது தான் உண்மை. அதனாலேயே வந்து இப்போ டிஆர்பியும் நல்லாவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ புது ப்ரோமோ வந்தாச்சு. இந்த புது ப்ரோமோ படி வந்து பார்த்திங்கன்னா பென்பா சம கடுப்பில் இருக்காங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அந்த பாரதி, அவனை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நான் அவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிலெலாம் போயிருக்கேன், ஏதோ உங்கள் சுதந்திர போராட்டத்துக்கு போராடி போன மாதிரி, ஏன்னா அவன் வந்து பார்க்க வரல, நான் வெளில வந்ததுக்கப்புறமா என்னை பார்க்க வரல அப்படின்ட்டு நேராக கிளம்பி அவர் வீட்டுக்கே போயிட்டு அது வந்து துர்காவை கடத்திருப்பாங்களே, அது நேராக கீழே கடத்த போய் நின்றுட்டு இந்த மாதிரி என்ன ஒரு தடவை கூட பார்க்க வரணும்னு உனக்கு தோணலல்ல, ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ ஐ ஹேட்னு கத்திட்டே கிளம்பிடுறாங்க. உடனே இவரும் வந்து ஐயா என்ன போயிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல, அப்படியே இருந்தார் பாரதி. வீட்டில் வந்து இப்படி வந்து தலையை பிச்சிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கதை பார்த்து என்னமா ஆச்சு அப்படின்னு சாந்தி கேட்க, இல்லை இந்த மாதிரி நான் வந்து பாரதிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், ஹேட் யூ ஹேட்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு கை தட்டிட்டு ஷர்மிளா உள்ளார வந்துடுறாங்க. வெரி குட், இப்போ தான் என் பொண்ணாக நடந்திருக்கா, அவனை நீ ஹேட் பண்ணிட்டே அவனுக்கு தேவையில்ல லைஃப்பில், அதுக்கு பதிலாக நான் அவனுக்கு சொல்கிற பையனை கல்யாணம் மட்டும் சந்தோஷமாக இரு, அதுதான் அவன் லைஃப்பில் இப்போ சரியான தேவையான விஷயம், அதை மட்டும் ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் நடந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.